சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. பைரவால வந்து விஜய் சாரோட நடிச்சிருவீங்க, நொஞ்சானாலே கலாய்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. ஸோ விஜய் சார் ஏதாவது கலாய்ச்சியா? அன்னைக்கு வந்து விஜய்க்குள்ள என்னோட வெஜ் ஐட்டம்னா வழங்க போட்டுக்கிறேன். சரி, இப்போ அவர் எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்னு நீங்க சொல்லுங்க பாபு. ஆக்சுவலாக க்வெஸ்சன் கேட்டால் நான் ஸ்கூல்லேருந்து அழுதுருவேன், நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, நீங்களே சொல்லிடுங்க. நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் என்னம்மா சனம் வெறித்தனோ சினி சமூகம் நேர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் நம்ம கூட இருக்காங்க. இவங்க வெறும் பேபியா இல்ல ரவுடி பேபியா அப்படின்னு கொஞ்சம் கிளறினா தான் தெரியும். ஸோ ஹாய், உங்க பேரு மோனிகா. மோனிகா, ஏன் தூக்கம் வருதா? அப்ப பேட்டாவே சொல்லாமே மோனிகா. சரி ஓகே, நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இவ்வளோ ஹார்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ ஃபீல், எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுறது எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ அதெல்லாம் பிடிச்சி தான் பண்ணுறீங்க. சரி ஓகே, இப்போ அடுத்து வந்து கைதிங்கிற ஒரு படத்தில் கார்த்தி சாரோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்படி ஒரு டைரக்டர் வந்து சீன் சொன்ன உடனே எப்படி அப்படியே கேப்சர் பண்ணிருக்கீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, ஒரு 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் அப்படிலாம் இல்ல, சொன்ன உடனே நடிச்சிருவீங்க? நான் அழுகணும் மட்டும்தான் வந்து அந்த மூட் செட் பண்ணிப்பேன். நான் அழுகணும், அதனால வந்து ஒரு 2 மினிட்ஸ் டைம் கேட்பேன். அந்த 2 மினிட்ஸ் ஆனா வந்து 1 மினிட் தான், சொல்றப்போ 2 மினிட்ஸ். சரி, உங்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்களே, நீ உன்னை பார்த்தேன் அப்படின்னு. ஸோ அப்படி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொன்னதுலேயே எந்த படம் பற்றி ரொம்ப பேசியிருக்காங்க, டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும்? ரொம்ப பேசினது அப்படின்னா பைரவா, அப்புறமா ராட்சசன் தான். ராட்சசன் தான். சரி ஓகே ஓகே. ஸோ பைரவாவில் வந்து விஜய் சாரோட நடிச்சிருவீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஏதாவது இன்னமும் என்னால் மறக்க முடியல, இந்த சீனு, இந்த சீக்வன்ஸ், இந்த மூமெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்து விஜயங்கள் வந்து நான் அவர் கூட வந்து ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணேன், அதுக்கப்புறமா அவர் என் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜ் ஆக ஆரம்பித்தேன். அதுதான் என்னால் மறக்க முடியாது. அதுதான் நீங்கள் மெர்ஜானாலே கலாய்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. ஸோ விஜய் சார் ஏதாவது கலாய்ச்சியா? அன்னைக்கு வந்து விஜயன்குள்ள அவங்க மடியில் என்னை உட்கார வச்சுருந்தாங்க. திடீர்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க, மேம் நீ வந்து காலைல என்ன சாப்பிட்றேன்னாங்க. நான் வந்து மன்னா ஹெல்த் மேக் சாப்பிட்றேன்னு. பின்னாடி இரண்டு லைட்மேன் அங்கிள் இருந்தாங்க, அவங்க கிட்ட எப்பா இனிமேல் இந்த மன்னா ஹெல்த் மிக்ஸை மட்டும் யாருமே வாங்கி சாப்பிட்றாதீங்கன்னாங்க. சரி, இப்போ அவர் எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க பாபு. புரிஞ்சுதுதான் மன்னா ஹெல்த் மிக்ஸ். ஆக்சுவலாக க்வெஸ்சன் கேட்டால் நான் ஸ்கூல்லேருந்தே அழுதுருவேன், நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா நான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன். நான் இது நமக்கு தோணாமல் போயிடுச்சே. ஸோ வெயிட் ஆகிடக்கூடாது, டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு வந்து ஃபேட்டா இருக்கேன்னு சொல்றாரு. அத வந்து டைரக்டா இது நீங்க உடனே புரிஞ்சிட்டு சிரிச்சிட்டீங்க. சிரிச்சிட்டோம். சரி ஓகே, எனக்கு புரியல ஆக்சுவலா உங்க அளவுக்கு. சரி ஓகே, எனக்கு இன்னொன்னு உங்களை பத்தி ஒரு சீக்ரெட் தெரியும், என்னன்னா நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்க அப்படின்னு. சோ எங்களுக்காக ஒரு பாட்டு பாருங்க, இல்லைன்னா நான் பாடிடுவேன். நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் என்னமா சனம் வெறித்தனோ ஏய் நாய் போலோ காலி நாம கெத்தா உள்ளத்தனோ நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் என்னம்மா சனம் வெறித்தனோ என்ன போலோ காலு நாம கெத்தா உள்ளத்தனோ. சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்மையா பாட்டீங்க. அது என்ன காலில் தாளம் போட்டே பாருங்களா? ஸோ மியூசிக் கற்றுருக்கீங்களா? இல்லை சும்மா அப்படியே ஃப்ளூயன்ட்டாக கேட்டோடனே வந்தது தான். ஸோ அப்படியே தாளம்லாம் போடுறீங்க. ஸோ எப்படியும் அடுத்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒன்றையும் பாட வைக்கிறதா, அதை டேரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தானா உனக்கு ராகம்லாம் சொல்லி கொடுத்து பாட வச்சிடறாங்க. ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நீங்கள் நடித்ததை வந்து நிறையா ஸ்டார்ஸ் பார்த்துருப்பாங்க, உள் அங்கே இருக்க லைட்மேன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க, நாங்களாம் பார்த்தது இல்லையா. நான் ஒரு ஒரு ஒன்லைன் சொல்கிற, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் மட்டும். கோபம், ஆச்சரியம், வித்தியாசம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பெட்ரோம் ஆப்ஷன் ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து அழகான க்யூட்டான பேயாக இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஃபன் நடந்திருக்கும், ஏதாவது ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? ஷூட்டிங் ஸ்பாட்ல
காளி வெங்கட் அங்கிளும் அந்த ஒரு சீன் பாத்தீங்க இல்லையா அங்க அந்த அந்த இதுதான் வந்து ஃபன்னியா இருக்கும். அதுக்கு அப்புறமும் நாங்க அதே வச்சு அந்த அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே வச்சு நாங்க ஃபன்னியா பேசிட்டு இருந்தோம். அது சரி, இப்போ நீங்க கலாய்ப்பீங்களா எல்லாரையும், அவங்க யாராவது உங்களை கலாய்ப்பாங்களா இல்ல நீங்க எல்லாரையும் சேர்ந்து யாராவது டார்கெட் பண்ணி கலாய்ப்பீங்களா? நான் அந்த மாதிரி எதுவும் இல்ல, நான் நிறைய பேரு கலாய்ப்பேன். நீ தான் என்னோட மெர்ஜ் ஆயிட்டாங்கன்னா பயங்கர போட்டு கலாய்ப்பேன், பயங்கரமா போட்டு கலாய்ப்பேன். அப்படி யார நீ கலாய்ச்சிருக்க இது வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல? காளி வெங்கடத்துல நிறையவே கலாய்ச்சிருக்கேன். ஓகே, வேற வேற யாரையும் நான் அவ்வளோவா அது கலாய்ச்சிடல. கலாய்ச்சிடல. ஸோ தமன்னா மேன் எவ்வளோ ஸ்வீட்? ரொம்ப ஸ்வீட். சரி ஓகே, இந்த மாதிரி நிறைய படம்லாம் நீ எங்களுக்காக தரணும். அது மட்டும் இல்லை, உன்னோட க்யூட்னஸால வந்து கண்டிப்பாக எல்லா ஆட்சியும் இன்னும் நீ நிறைய வாங்குவ அப்படின்னு எங்கள் சேனல் மூலியமா நானும் பர்சனலாக விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் எங்க கூட பேசினதுக்கு. அப்புறம் வந்து பெரிய சாக்லேட் வந்து சாப்பிடக்கூடாது, நான் பெரிய சாக்லேட் தான் தரலான்னு பார்த்தேன், சின்ன சாக்லேட் வந்து சாப்பிட்டு ஓகே லிமிட்டடாக சாப்பிட்ணும். என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க உள்ள கிஃப்ட் உள்ள? அப்படி இல்ல கண்டிப்பா ஒண்ணு இருக்கும், அதை நீங்க போய் பாருங்க. இப்பயே கூட பிரிக்கலாம். பிரிச்சிட்டுமா? ஆ பிரிச்சிரு.